வணக்கம் நண்பர்களே, நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம வீட்டில் கிடைக்கிற வெஜிடபிள் வேஸ்ட் வச்சு ஒரு கம்போஸ்ட் எப்படி பண்ணுறோம் அதை பற்றி இப்போ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு செடியிலேருந்து நம்மளுக்கு ஒரு சத்தான உணவு நம்மளுக்கு தேவைப்படும்னா, ஃபஸ்ட் அந்த செடிக்கு ஒரு சத்தான உரம் நம்ம தரணும். அந்த சத்தான உரம் எப்படி தயாரிக்க போகிறோம் அதை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இப்போ நம்ம கம்போஸ்ட் பண்ணுறது எப்படின்னு பார்க்க போகிறோம். அதுக்கான தேவையான பொருளை பற்றியும் நம்ம பார்க்க போகிறோம். கம்போஸ்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் டப்பை எடுத்துக்கங்க. எனக்கு தேவையான அளவுக்கு கம்போஸ்ட் தேவையான அளவுக்கு நான் அந்த பிளாஸ்டிக் டப்பா எடுத்துக்கிறேன். ஸோ உங்களுக்கு எவ்வளோ கம்போஸ்டிங் தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து பிளாஸ்டிக் டப்பா எடுத்துங்க. பிளாஸ்டிக் டப்பா எடுத்துட்டோம்னா ஈஸியாக ஹோல்ஸ் எல்லாம் போகிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நம்ம ஹோல்ஸ் போகிறது பார்த்தீங்கன்னா சைடில் பற்றி இங்கே உங்களுக்கு வந்து மூணோ நாலோ ஹோல்ஸ் நீங்கள் போட்டுக்கணும். உங்கள் பக்தியோட லென்த்தை வச்சு நீங்கள் போட்டுக்கணும். சுற்றியுமே வந்து நீங்கள் ஹோல்ஸ் போட்டுக்கணும். இது எதுக்குன்னா வந்து ஒரு கம்போஸ்ட் பண்ணும்போது ஆக்சிஜன் கண்டிப்பாக தேவைப்படும். ஸோ அதுக்கான ஹோல்ஸ் தான் நம்ம போட போகிறோம். இந்த வழியாக வந்து உங்கள் காற்று உள்ளே போகும்போது அந்த மக்கிற பொருளுக்கு ஆக்சிஜன் கிடைக்கும் போது சீக்கிரம் மக்க ஆரம்பிச்சிடும். கீழே இங்கே ஒரு ஹோல்ஸ், இங்கே ஒன்றோ ரெண்டோ நம்ம ஹோல்ஸ் போடலாம். இது எதுக்குன்னா இப்போ நம்ம கம்போஸ்ட் பண்ணும்போது அந்த தண்ணியெல்லாம் வந்து இது வழியாக வந்து வெளியில் வரும். அந்த தண்ணியை வந்து நம்ம வந்து செடிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். என்னென்னா அது வந்து ஒரு சத்தான தண்ணி தான். அதை வந்து உங்களுக்கு கம்போஸ்டின்னு சொல்லுவாங்க. அந்த கம்போஸ்டியை நம்ம தண்ணியில் கலக்கி செடியில் ஊற்றும்போது அது ஒரு செடிக்கு ஒரு பூஸ்டப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் மேலே வந்து மூடி நம்ம போட போகிறோம். இந்த மூடி வந்து ஹோல்ஸ் எதுவும் போடக்கூடாது. இந்த மூடி எதுக்குன்னா வெயிலிருந்தும் மழையிலிருந்தும் அந்த கம்போஸ்ட்டை காப்பாற்றுறதுக்காக அந்த மூடி நம்ம மேலே போடுறோம். இதில் வந்து நம்ம வந்து ஹோல்ஸ் எல்லாம் போட்டோம். சால்டிங் மிஷின் யூஸ் பண்ணி தான் ஹோல்ஸ் போட்டிருக்கேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கேப் விட்டு ஒரு நீட்டாக வந்து ஹோல்ஸ் போட்டாச்சு. கீழே அதே மாதிரி ரெண்டு ஹோல்ஸ் போட்டிருக்கேன். இது வந்து உள்ளுக்கிற தண்ணி வந்து வெளியேறதுக்கான ஹோல்ஸ். இது இப்போ நம்ம பக்தி நம்ம ரெடி பண்ணியாச்சு. இன்னும் அடுத்து பார்த்தீங்கன்னா எப்படி கம்போஸ்ட் பண்ணுறோம், அதுக்கு என்னென்ன மெட்டீரியல் தேவை, எப்படி ஆட் பண்ணுறது பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்ம கம்போஸ்ட் தேவையான பொருளாக எடுத்து வச்சிட்டோம். இப்போ நம்ம எப்படி கம்போஸ்ட் பண்ண போகிறோம்னு செய்முறையை நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஸ்டெப் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய பேப்பர்ஸோ இல்லை கார்பன் சீட்டோ அந்த மாதிரி ஏதாவது நம்ம வீட்டில் வேஸ்டேஜ் பொருள் இருந்தால் அதையும் நம்ம போடுறோம். இது எதுக்குன்னா நம்ம ஊற்றுற தண்ணியை வந்து இது வந்து அப்சர்வ் பண்ணி வச்சுக்கோம். ஸோ ஈஸியாக மக்களுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு பதிலாக வந்து நீங்கள் பேப்பர்ஸும் யூஸ் பண்ணலாம், இல்லை இந்த மாதிரி மஞ்சி தேங்காய் மஞ்சிங்களும் நீங்கள் நிறையா யூஸ் பண்ணலாம். உங்கள்கிட்ட மஞ்சி இருந்தால் மஞ்சி யூஸ் பண்ணுங்கள், இல்லைனா பேப்பர்ஸ் நிறையா இருந்தால் பேப்பர்ஸ் நீங்கள் வந்து நல்லா கிழித்து உள்ளே போட்டுங்க. ஃபஸ்ட்டு லேயர் நம்ம இப்போ ஃபில் பண்ணியாச்சு. இப்போ நம்ம செகண்ட் லேயர் போகிறோம். செகண்ட் லேயர் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி காஞ்ச இலைகளை நம்ம யூஸ் பண்ணுறோம். காஞ்ச இலைகள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக மக்கிறதுக்கு யூஸ் ஆகும். செகண்ட் லேயர் நம்ம இப்படி காஞ்ச இலையில் யூஸ் பண்ணுறோம். இப்போ நம்ம ரெண்டாவது லேயர் இலையெல்லாம் போட்டோம். இப்போ மூணாவது லேயர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மண் போடுறோம். நம்ம காட்டில் இருக்கிற செம்மண் அதுவே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் நாலாவது லேயர் பார்த்திங்கன்னா வீட்டில் இருக்கிற வெஜிடபிள் வேஸ்ட், இதை நம்ம போடுறோம். இந்த வெஜிடபிள் வேஸ்ட்டில் இந்த மிளகாய் ஏதோ இது மாதிரிலாம் இருந்ததுன்னா இப்போ ரிமூவ் பண்ணிடுங்க. அது இப்போ வந்து நம்ம காய்கறி கழிவுலாம் இப்போ நம்ம போட்டுட்டோம். இப்போ உங்கள் எல்லாத்துக்கும் ஒரு சந்தேகம் இருக்கும், நம்ம வீட்டில் இருக்கிற அந்த முட்டை ஓடு வந்து நம்ம போடலாமான்னு உங்களுக்கு சந்தேகம் இருக்கும். கண்டிப்பாக போடலாம். ஏன்னா வந்து அந்த முட்டை வந்து நம்ம அப்படியே போடக்கூடாது, அதுக்குன்னு ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. என்னென்னா அதை வந்து நம்ம முழுசாக போட்டோம்னா கண்டிப்பாக வந்து அது மக்க செய்யாது. இதை வந்து நம்ம நல்லா பொடி பண்ணி தான் போடணும். ஏன்னா பொடி பண்ணி போட்டால் தான் குயிக்காக அது வந்து மக்க ஆரம்பிக்கும். ஏன்னா இதில் முட்டையே அதிகமாக போடுறோம்னா ஓட நிறைய கால்சியம் நிறையா இருக்குது. ஸோ அதனால் வந்து முட்டையோட நம்ம தாராளமாக பயன்படுத்தலாம். நீங்கள் கன்யூஸாக பயன்படுத்தணும்னு கிடையாது. எப்போ உங்கள்கிட்ட முட்டையோடு இருந்தால் அப்போ வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்தது வந்து நம்ம மேலே கொஞ்சம் மண் தூவுறோம், செம்மண் தூவுறோம். இந்த செம்மண் எதுக்கு தூவுறோம்னா நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்கும். என்னென்னா இப்போ நம்ம வேஸ்ட் கழிவுகளை யூஸ் பண்ணுறோம், இதனால் வந்து ஸ்மெல் வருமானு எல்லாத்துக்கும் ஒரு சந்தேகம் இருக்கும். இப்போ செம்மண் நம்ம போடுறதுனால அந்த ஸ்மெல் வந்து நம்ம வெளியில் வராது. அது மட்டும் இல்லாமல் குயிக்காக வந்து மக்கருக்கும் நம்ம செம்மண் யூஸ் பண்ணுறோம். இப்போ நம்ம ஃபஸ்ட் லேயரில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேப்பரு கார்பன் அட்டை இதெல்லாமே போட்டிருந்தோம். செகண்ட் லேயர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு காஞ்சி இலை போட்டிருந்தோம். மூணாவது லேயர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மண் போட்டிருந்தோம். நாலாவது லேயர் வெஜிடபிள்ஸ் எல்லாம் வேஸ்ட் வெஜிடபிள்ஸ் போட்டிருந்தோம். அஞ்சாவது பார்த்தா கொஞ்சம் மண் நம்ம கைப்பிடி மூணு கைப்பிடி நாலு பிடி கைப்பிடி மண் நம்ம போட்டிருந்தோம்.
இப்போ என்னென்னா இது மக்களுக்கு தேவையான நுண்ணுயிர்கள் நமக்கு தேவைப்படுது. அது எங்கேருந்து கிடைக்குன்னா இப்போ புளிச்ச மோர் ஒரு மூணு நாள் நாலு நாள் வச்சுருந்த புளிச்ச மோர் வந்து அதுலேருந்து அந்த நுண்ணுயிர் தேவைப்படும். இந்த நுண்ணுயிர் என்ன பண்ணுதுன்னா இது ஃபுல்லாகவே வந்து மக்க சேர்க்க உதவி செய்யும். இதை நம்ம இப்போ தெளிக்க போகிறோம். இது வந்து முதல் டைம் நம்ம செய்யும்போது ஃபஸ்ட் டைம் செய்யும்போது ஃபஸ்ட் நாள் செய்யும்போது மட்டும் யூஸ் பண்ணால் போதும். நீங்கள் வந்து கன்யூஸாக யூஸ் பண்ண வேண்டியதில்லை. இது முடிஞ்சுது. இப்போ என்ன பண்ணுறோம் போனால் இது ஃபஸ்ட் லேயர் முடிஞ்சுது. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா அடுத்த லேயர் அதாவது அடுத்த நாள் கழிவுகள் இதே ப்ராசீஜரை ஃபாலோ பண்ணி நம்ம போட போகிறோம். எப்படின்னா ஃபஸ்ட்டு வேஸ்ட் பேப்பர் மறுபடியும் வேஸ்ட் பேப்பர் இருந்தால் போட போகிறோம். இப்போ வந்து நம்ம துண்டு துண்டாக கிழிச்சு உள்ளே போட போகிறோம். அடுத்தது இப்போ காஞ்ச இலைகள் போட போகிறோம். அடுத்தது மண் கொஞ்சம் போட போகிறோம். அதுக்கப்புறம் வெஜிடபிள் வேஸ்ட் அதை போட போகிறோம். இப்போ அடுத்தது இதுக்கு மேலே மண் கொஞ்சம் போட போகிறோம். இப்போ நம்மளுக்கு மோர் தேவைப்படாது. நம்ம வந்து ஃபஸ்ட் டைம் மட்டும் யூஸ் பண்ண போதும். ரெண்டாவது டைம்லேருந்து யூஸ் பண்ணும்போது நம்ம தண்ணி மட்டும் தெளிச்சா போதும். அதுவே வந்து நம்மளுக்கு தேவையான மக்கும் திறமை வந்து நம்மளுக்கு கொடுத்துரும். இப்போ அதில் தண்ணி நம்ம ஊற்றுனதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு டப்பா ஒன்று எடுத்துக்கிறோம். இது மேலே வந்து ஒரு பக்டி நம்ம வச்சிடறோம். இந்த பக்டி எடுத்து நம்ம இதில் வச்சிடறோம். இப்போ இந்த பக்டியை வந்து நம்ம இந்த கேப் மூலமாக நம்ம மூடி வச்சிடறோம். இது எதுக்கு மூட வைக்கணும்னா வெயிலேருந்தும் மழையிலேருந்தும் இது காப்பாற்றுறதுக்காக நம்ம இது மூடி வச்சிடறோம். இந்த கப்பு நம்ம ஏன் யூஸ் பண்ணுறோம்னா இந்த நம்ம இது இந்த பக்கில் வந்து ஹோல்ஸ் எல்லாம் போட்டிருக்கோம். நம்ம ஊற்றுற தண்ணி வந்து எல்லாத்தையும் மக்கும்போது அந்த மக்கும்போது வர தண்ணி வந்து இந்த ஹோல்ஸ் வழியாக வெளியில் வரும். அது வேஸ்ட்டாக போகாமல் இருக்க நம்ம இந்த கப்பில் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கிறோம். ஏன் சேவ் பண்ணி வைக்கிறோம்னா அந்த தண்ணி வந்து ரொம்ப சத்தாக இருக்கும். அதை வந்து நம்ம செடிகளுக்கு ஊற்றும்போது செடியோட க்ரோத் வந்து நல்லாயிருக்கும். இப்போ உங்களுக்கு ஒரு சில கேள்விகளாக இருக்கும். இந்த பக்கெட்டியை வந்து நம்ம வந்து எங்கே எங்கே வைக்கலாம், நிழலில் வைக்கலாமா வெயிலில் வைக்கலாமான்னு. இதை நம்ம எப்பவுமே வந்து ஒரு நிழலான பகுதியில் தான் கண்டிப்பாக வைக்கணும். நம்ம வெயிலில் வைக்கக்கூடாது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் என்னென்ன ஆட் பண்ணலாம், என்னென்ன ஆட் பண்ணக்கூடாது, அந்த மாதிரி க்வெஸ்சன் உங்களுக்கு கண்டிப்பாக வரும். என்னென்ன ஆட் பண்ணலாம், காய்கறி கழிவுகள் ஆட் பண்ணலாம், அதாவது உங்களுக்கு தக்காளி பீட்ரூட்டு கேரட்டு இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் வந்து நம்ம ஆட் பண்ணலாம். எது ஆட் பண்ணக்கூடாது, நான்வெஜ் ஆட் பண்ணக்கூடாது, மீன் கழிவுகள், கெட்டு போன பால் இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் வந்து நம்ம ஆட் பண்ணக்கூடாது. ஆயில், முக்கியமாக ஆயில், இது ஆயில் யூஸ் பண்ணோம்னா மக்கிற தன்மை வந்து சுத்தமாக கம்மியாயிரும். ஸோ அந்த அதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சில பிரச்சனைகள் வந்து சில பேருக்கு வரும். என்னென்னா வாசம் அதிகமாக வர ஆரம்பிச்சிடும், புழுகள் அதிகமாக வர ஆரம்பிச்சு, அது இந்த ஸ்மெல் புழு இது எதுவுமே வராமல் இருக்கிறதுக்காக என்ன பண்ணோம்னா கொஞ்சம் நேரம் நம்ம வந்து இந்த கப்பை ஓப்பன் பண்ணி கொஞ்சம் நேரம் வெயிலில் வைக்கணும். அது ஃபஸ்ட் ஸ்டெப்பு. செகண்ட் ஸ்டெப்னு போயிட்டிங்கன்னா தண்ணி ஆகாரமுள்ள பொருட்கள் அதாவது நீங்கள் தர்பூசணி பப்பாளி இந்த மாதிரி ஐட்டங்களை நீங்கள் அப்படியே போட தவிர்த்துட்டு அந்த தோலை மட்டும் போடுங்க. அந்த மேலே இருக்கிற பாட்டை வந்து போடாதீங்க. இது பண்ணலாம். மூணாவது என்ன, தண்ணி ஊற்றுறது நீங்கள் அதிகமாக ஊற்ற வேணாம். கம்மி பண்ணிங்கன்னா இந்த விஷயங்கள் புழுவு ஸ்மெல் இது வர்றதை வந்து தடுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ மூணு வாரத்துக்கு ஒரு மூணு டைமாவது நம்ம வந்து இது கிளறி விடணும். இதை வந்து நம்ம வாரத்துக்கு மூணு டைம் கிளறி விடணும். இது ஏன் கிளறி விடுறோம்னா கீழே இருக்கிற பகுதியெல்லாம் வந்து சீக்கிரம் மக்கிரும், மேலே இருக்கிறதெல்லாம் சீக்கிரம் மக்காது. ஸோ இப்போ கிளறி விடுறதுனால மேலே கீழே இருக்கிற பொருளெல்லாம் மேலே வரும். மேலே இருக்கிற பொருளாக கீழே போகும்போது மக்கிற தன்மை அதிகமாகும். இது வந்து நம்ம மக்களுக்கு முன்னாடி நம்ம யூஸ் பண்ண பொருள்கள். 30 நாள் கழித்து நம்ம அந்த பொருளெல்லாம் வந்து மக்குனதுக்கப்புறம் நம்மளுக்கு கிடைக்கிறது வந்து இந்த மாதிரி கிடைக்கும். இது வந்து நம்ம பிளாக் கோல்டுன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து நம்ம இதில் வந்து நிறைய சத்துக்கள் அதிகமாக இருக்குது. என்னென்ன இருக்குன்னா மக்னீசியம், கால்சியம், நைட்ரஜன் இது மாதிரி நிறைய சத்துக்கள் இது இருக்குது. இதை நம்ம செடிக்கு வந்து நம்ம உரமாக யூஸ் பண்ணிக்கிறோம். இன்றைக்கி நான் சொன்ன தகவலெல்லாம் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கீழே கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கான வீடியோ கண்டிப்பாக நான் போடுறேன். தேங்க்யூ.